வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். தீபாவளி அப்படின்னாலே வந்து இட்லியும் மட்டன் குழம்பு தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு மட்டன் குழம்பு, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மட்டனை வேக வச்சிடலாம். மட்டனை வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டுலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மட்டனை வந்து குக்கரில் சேர்த்துடலாம். மட்டனை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். மட்டன் வந்து எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நீங்கள் குழம்பு செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மட்டன் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் இந்த பாருங்க எண்ணெயில் நல்லா இப்படி சுருண்டு வரணும். ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, சும்மா ஒரு நிமிஷம் வதக்குனீங்கனாலே போதும். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ மட்டன் வேகிறதுக்கு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். மட்டன் நல்லா வேகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டுடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். மட்டன் வேகட்டும். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பத்து பல் பூண்டு, கட் பண்ண இஞ்சி ஒரு ஆறு துண்டு, மூணு துண்டு பட்டை, நாலு கிராம்பு, ஜாதி பத்திரி கொஞ்சமாக, கல்பாசி ஒரு ஸ்பூன், சோம்பு ஒரு அரை ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தேங்காய், மிளகு, ஜீரகம் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். கால் மூடி தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் சீரகம், முக்கால் ஸ்பூன் மிளகு, அஞ்சு முந்திரி பருப்பு, அரை ஸ்பூன் கசகசா. இப்போ இதையும் தண்ணி ஊற்றி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட்டு, இது தேங்காய் விழுது. எட்டு விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு குழம்பு செய்யலாம். குழம்புக்கு எல்லாமே வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில். அதுக்காக நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ரெண்டு துண்டு பட்டை, கால் ஸ்பூன் சோம்பு, ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பட்டை சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மட்டன் குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கூடிய பட்டை, சோம்பு, இஞ்சி பூண்டு இது இதுவும் லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒன்றரை ஸ்பூன் மட்டன் மசாலா. மஞ்சள் தூள் நான் வந்து மட்டன் வேக வைக்கும் போதே போட்டு அதனால் இதில் சேர்க்கலை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா தான் இதோட பச்சை வாசனை நல்லா போகும். இப்போ மசாலா தூளோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். ரெண்டு தக்காளி எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தக்காளியும் வதக்கிடலாம். தக்காளியை வந்து நல்லா மசியாக வதங்கணும். தக்காளியில் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக நல்லா மசியாக வதங்கிடும்.
கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிங்கன்னா போதும், ரொம்ப தேவையில்லை. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கும் போது மசாலாவும் கருகி போகாது, தக்காளியும் நல்லா மசிய வதங்கிடும். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சு, தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாமே. மசாலா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கியிருக்கணும். இப்போ நம்ம இதில் வேக வச்சுட்டு மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம், ஒரு கொதி வரட்டும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம், அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுது. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டாச்சு. இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவுன தண்ணி வந்து ஒரு டம்ளர் சேர்க்குறேன். இது நம்ம இட்லி ஊற்றி சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இன்னொரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகும்போது ஏற்கனவே நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன், இன்னொரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் எப்போவுமே நம்ம வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம், பத்தலாம் திருப்பி சேர்த்துக்கலாம், அதிகமாகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கடாயை மூடி வச்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் இந்த காரம் எல்லாமே வந்து மட்டனில் பிடிக்கும், பிடிச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கம்ம கம்மான்னு வாசனையாக இருக்குது குழம்பு. இப்போ நம்ம திறந்துட்டு மல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கறதுக்கே குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா எண்ணெயெல்லாம் மேலே மேர்ந்து வந்திருக்கு. இப்போ நம்ம மல்லியில் தூவிடலாம். அவ்வளோதான், சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். நல்லா சூப்பரான தீபாவளி ஸ்பெஷல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் இட்லியோட தான் சாப்பிட போகிறேன். இட்லியில் மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. இப்போ மட்டன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். மட்டனும் செம சாஃப்டாக இருக்குது. நம்ம மட்டனை வந்து எண்ணெயில் வதக்கி வேக வச்சுருக்கனால இவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் வர தீபாவளிக்கு இந்த ஸ்டைலில் மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you. Bye-bye.